ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து அதிரடியாக என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, மேலும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, புதிய வேலைவாய்ப்புகள் குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு என்பது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து தமிழ் வழியில் படித்ததாக விண்ணப்பித்து குரூப் 1 முதல்நிலை தேர்வு எழுதியவர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை அறுதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக 1 முதல் 12 வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றவர்கள், டிப்ளமோ, பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு போன்ற அனைத்து படிப்புகளையும் தமிழ் வழியில் பயின்றவர்கள் அந்த சான்றிதழ்களை, தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்களை இணையதளத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு தேதியானது வழங்கப்பட்டிருக்கு, செப்டம்பர் 16 இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. எதன் மூலியமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இ சேவை மையமா மூலியமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்லோட் ப்ராசஸ் கண்டிப்பாக இ சேவை மையங்கள் மூலமாக தான் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இது அப்லோட் செய்வது குறித்து அந்தந்த தேர்வர்களுக்கு தனித்தனியாக மெயில் அனுப்பப்பட்டிருக்கு என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள பதிவு பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை அளிக்கப்படாது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 2 தேர்வானது விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்வானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு கொரோனா 2 காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கான புதிய அறிவிப்பானது விரைவில் வெளியிடப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் இந்த குரூப் 2 தேர்வு தகவல் அனைத்தும் வெளியிடப்படும் என்பதையும், அது மட்டும் இல்லாமல் அதனுடன் சேர்த்து கம்பைன் சர்வீஸ் தேர்வானது ஒத்திவைக்கப்பட்டது, அந்த கம்பைன் சர்வீஸ் தேர்வு குறித்தும் அறிவிப்பும் வெளியிடப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 4 தேர்வானது செப்டம்பர் 1 அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியாகும். இதில் குறிப்பாக அமைச்சர் 3000 மேற்பட்ட காலி பணியிடங்களானது விஏஓ போஸ்டிங்க்கு மட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 கேட்டகரியில் வரக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களையும் சேர்த்து இந்த ஆண்டு 7000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும், அதாவது செப்டம்பர் 1 வெளியிடப்படும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல தேர்வுகள் அனைத்தும் நடைபெற்று வருது, குறிப்பாக வேலைக்கென தேர்வுகள் நடத்தப்படுவதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை குறிப்பிட்டிருப்பதன் அடிப்படையில் இப்ப தமிழக கோர்ட்டுகள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புல சேருவதற்கான தேர்வானது நடைபெற்றது. அந்த தேர்வுல தேர்வு எழுதுவதற்கு நேரடியாக சென்று பங்கு பெற்றவர்களுடைய புகைப்படத்தை தான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல திருச்சியில மட்டும் 21 மையங்கள்ல நடைபெற்றதாகவும், இந்த தேர்வில் அலுவலக உதவியாளர், செக்யூரிட்டி, தோட்ட பணியாளர், லிப்ட் ஆபரேட்டர் போன்ற காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மேலும் தமிழகத்தில் தேர்வுகள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது என்பதன் அடிப்படையில் டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து விரைவில் அனைத்து தேர்வுகளுக்கான அறிவிப்பும் வெளியாக